தினமணி.காமின் செய்திகள் சிலவரிகளில். மே 25 நடைபெறவுள்ள மக்களவை 6ஆம் கட்ட தேர்தலையொட்டி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தங்கள் வாக்குகளை தபால் முறையில் செலுத்தினர். இதுவரை 1400 மேற்பட்ட மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே தபால் முறையில் வாக்கு செலுத்தியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாங்கள் எப்போதும் யார் மீதும் புல்டோசர்களை பயன்படுத்தியதில்லை, தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள வாக்குறுதிகளை அமல்படுத்துவோம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி அரசு பொறுப்பேற்றதும் தற்போதைய ஜிஎஸ்டி முறையை மாற்றி ஒரே விகிதத்துடன் கூடிய எளிமையாக்கப்பட்ட ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மதவெறுப்பு பிரச்சாரம் கை கொடுக்காததால் மாநிலங்களுக்கு இடையே மோதல்களை தூண்டும் உத்தியை பிரதமர் மோடி கையில் எடுத்திருக்கிறார் என தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தோல்வி பயத்தில் பிரதமர் பதவியின் கண்ணியத்தை மறந்துவிட்டு 400 பொய்ப் பரப்புரையில் பிரதமர் மோடி ஈடுபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மே 19, 20, 21 ஆகிய 3 அதி கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்பாக்ட் பிளேயர் விதி போட்டியின் சமநிலையை குலைக்கிறது என RCB அணியின் முன்னாள் கேப்டன் விராட்கோலி கூறியுள்ளார். ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, RCBயின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் உள்ளிட்டோர் இந்த விதி குறித்து தங்கள் அதிருப்தியை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கவின் நடிப்பில் அறிமுக இயக்குனர் விக்ரமன் அசோக் இயக்கத்தில் உருவாக உள்ள புதிய படம் குறித்த அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது. இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில், ஜி.வி. பிரகாஷ் இசையில், பாலசரவணன், ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த திரைப்படத்திற்கு மாஸ்க் என பெயரிட்டுள்ளனர். தினமணி.காமின் செய்திகள் சிலவரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.